வந்திருக்கோம்னா விஎன்எஸ் மஹால் வந்திருக்கோம். அண்ணா நகர்ல இருக்குது. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா, ஒரு குட்டி பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருக்கோம். அவங்களோட பர்த்டேவை நம்ம என்ஜாய் பண்ண போறோம். மியூசிக்கு, கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். நான் சாப்பிட்றத நீங்க பார்க்க போறீங்க, ரிவ்யூ எடுக்கிறத பார்க்க போறீங்க, அந்த பர்த்டே பார்ட்டி பார்க்க போறீங்க. வாங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க போட்டுட்டிருக்காங்க. எல்லாரும் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன் பாருங்க. டொண்டடாய் பாப்கார்ன் குடுக்குறாங்க நம்மளுக்காக. சூடா இருக்கு, நல்லா கன்சா இருக்கு. எங்க போறோம்னா, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல தான் நம்மளுக்காக டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டின்னருக்கு போறோம், நம்ம சாப்பிட போறோம், நம்ம மியூசிக் கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் சாப்பிட போறோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க இன்னைக்கு பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எந்த சாப்பிடலாம், எது சாப்பிடலாம்னு தெரியல. வாங்க சிக்கன் வறுத்துட்டு இருக்காங்க, டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப சூடா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இருந்தது ரொம்ப டேஸ்டாக இருந்தது, கொஞ்சம் கரசரமாக நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க. ஆனியன் ரைத்தாவோட அந்த மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும், செம்மையாக இருந்தது, சூடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சால் ஷாப்ஸோட அந்த மட்டன் பீஸை வச்சு அந்த பிரியாணி சாப்பிட்டா செம்மையாக இருந்ததுங்க. ஹாஹா, அப்படி டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மீட் பாருங்கள், எந்த அளவுக்கு அது வந்து வெந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, நல்லா நமக்கு பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா டெம்டிங்காக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஏரா 65 வச்சுருக்காங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ப்ரான் ஒன்று ஒன்றா அவ்வளோ ஸ்பைஸியோ எல்லாமே கரெக்டாக செம்மையாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்காக முட்டை ஆம்லெட் வச்சுருக்காங்க, லைவாக போட்டு முட்டை ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த முட்டை ஆம்லெட்டோட அந்த மீட் மட்டன் பீஸ் பாருங்கள், அந்த
மட்டன் பீஸோட அந்த ரைஸையும் வச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்ல இருந்தது, செமையாக இருந்தது. நான் ரொம்ப ருசித்து சாப்பிட்டேன். நல்லி பீஸ் வச்சுருந்தாங்க, எப்படியாவது எனக்கு ஒரு நல்லி பீஸ் வந்துடும், நான் அதை செம்மையாக சாப்பிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சிக்கன் வச்சுருந்தாங்க, செம்ம ஹாட்டாக இருந்தது, செம்ம டேஸ்டாக இருந்தது. அது அப்படியே ஒரு ஜூஸியாக ஒரு இனிப்போட செம்மையாக மில்க் மேட்லாம் போட்டு செய்வாங்க, அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நமக்காக கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க, மேங்கோ பிக்கல் வச்சுருந்தாங்க, பட்டர் கர்ட் ரைஸோட அந்த மேங்கோ பிக்கல் சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது. நம்ம மட்டன் பிரியாணி என்ன தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் லாஸ்ட்டாக அந்த கர்ட் ரைஸோட ஃபினிஷ் பண்ணுற சுகமே தனி டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன் அன்றைக்கி மெனுவை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அந்த ஃபிர்னி இருந்தது, அந்த ஃபிர்னியும் குடித்து நல்லா ஸ்வீட்டோட அழகாக அந்த மெனுவை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, அப்பகட் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க, நல்லா கூலிங்காக இருக்குது. நானும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க, ராஜஸ்தான் ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ நல்லா ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், மட்டன் பிரியாணி, சுப்ரீம் சிக்கன், ஏரா டிக்கன் எல்லாம் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெனுவில் நீங்கள் இன்றைக்கி பார்த்த மெனுவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நடத்த எனி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஜேகே கேட்ரிங் சாரோட நம்பரோ ஆஃபீஸ் நம்பரோ இருக்கு, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இப்போவே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காம இல்லைங்க, கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவன், சரி, பை.